வணக்கம். நேரம் தவறாமல் உலக நடப்புகளின் சாரத்தை நமக்கு வழங்கி வருகின்ற தினமலர் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பிஎல் 480 அப்படின்னு ஒரு கோதுமைக்கு பெயர். என்னடா இந்த ஆன்மீக பேச்சில் பிஎல் 480 எங்கே வந்தது? அமெரிக்காவிலிருந்து வந்தது. அந்த கோதுமை தனியாக வரவில்லை, பார்த்தீனியம் என்கின்ற விஷச்செடியோடு வந்தது. அப்படித்தான் இந்தியாவில் பார்த்தீனியம் என்கின்ற விஷச்செடி பரவியது. என்னுடைய குருநாதர் அதை சுட்டி காட்டி அவருடைய தோட்டத்தில் கூட இருக்கு, எங்கும் இருக்கிறது. அவர் என்ன செய்வார், நாம் ஒரு சமூக சேவை செய்வோம் என்று ரொம்ப ஜாகிரதையாக அதை வேரோடு பிடுங்குவார், வேரோடு பிடுங்கி எறியும். வேற எப்படியும் இந்த பார்த்தீனியத்தை நம்ம அழிக்க முடியாது. வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே போகும் விஷச்செடி, வெட்ட வெட்ட ஓங்கும் விஷச்செடியை வேறு பார்த்து சுட்டு விட்டால் தீரும் துயர். அது இனிமேல் முளைக்காத வண்ணம் அதன் வேரை சுட்டு விட வேண்டும். கெல்லி எரியாமல் அதன் வேரை சுட வாய்ப்பே இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், வெட்ட வெட்ட ஓங்கும் விஷச்செடியை வேறு பார்த்து சுட்டு விட்டால் தீரும் துயர். அப்படி ஒரு விஷச்செடி நம்முள்ளே இருக்கிறது. பார்த்தீனியத்தை காட்டிலும் விஷமுள்ள செடி ஒன்றை நாம தினமும் ரொம்ப பரிவோடு வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பெயர்தான் ஆணவம். மூன்று மலங்களை பெரியோர்கள் நமக்கு சொல்வார்கள், ஆணவம், கண்மம், மாயை என்று மும்மலங்கள் சொல்வார்கள். இந்த மூன்று மலங்களை வெல்லாமல் ஒரு மனிதன் முக்தி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இதிலே வெல்லுவதற்கு மிக கடினமான மலம் எது என்று கேட்டால் ஆணவம் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்மம், அதாவது கர்ம வினையால் வருவது. பக்தி செய்து பிழைத்துக் கொள்ளலாம், பக்தி செய்தால் வினை மாறுமா? மாறாது. ஆனால் என் மனப்போக்கு மாறும். இன்பத்தை மட்டுமே நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன், ஆனால் துன்பம் விளையும் பொழுது இது இறைவா நீ கொடுத்த பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பக்தி எனக்கு தரும். எனவே வினை கண்மம் என்கின்ற மாயையை நான் பக்தியால் கடந்து விட முடியும். நான் துன்பப்படுகிறேன் என்று மற்றவர்கள் பார்த்து பரிதாபம் கொண்டாலும் அதை நான் துன்பமாக ஏற்றுக்கொள்வதில்லை, நான் இறைவன் கொடுத்த பிரசாதமாகவே ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதே சமயத்தில் என்னுடைய மனம் இன்பம் எனக்கு நேரும் பொழுது நான் இன்பத்தால் கிறுகிறுத்து தலை ஆடி போகாமலும் என்னை பக்தி காப்பாற்றும். பகவானே, இது நீ கொடுத்தது, நீ இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்குமா என்று நான் அந்த நிலைப்பாட்டிலே இருப்பேன். எனவே கர்மவினை என்கின்ற மலத்திலிருந்து நான் பக்தி செய்து பிழைத்துக் கொள்ள முடியும். அடுத்து மாயை வருகிறது. இல்லாததை இருப்பதாக காட்டுவது, இருப்பதை இல்லாததாக மறைப்பது, இருப்பை மறைப்பது மாயை, இல்லாததை காட்டுவது இருப்பதாக காட்டுவது மாயை, இருப்பதை வேறொன்றாக காட்டுவதும் மாயை. இந்த மாயையிலிருந்து பாமரனாகிய ஒரு பாமர மனிதனாகிய நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன்? பக்தி செய்து பிழைத்துக் கொள்வேன். பயன் கருதாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்து பிழைக்க சொன்னாள் என்று பாரதி சொல்கிறான். பக்தி செய்து பிழைத்துக் கொள்வேன். ஐயா, எனக்கு எந்த தெளிவும் இல்லை, நீ காட்டினால் நான் காட்டுவேன், காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே என்று திருநாவுக்கரசர் பாடுகிறார் இல்லையா. அனுவே, பக்தி செய்து நான் மாயையிலிருந்தும் பிழைத்துக் கொள்ளலாம். மாயை மாயையாக இருக்கும், மனிதன் மனிதனாக நான் இருப்பேன், ஆனால் மாயையில் நான் சிக்கி விழுந்து விடாமல் என்னுடைய பக்தி என்னை காப்பாற்றும். என்னுடைய பக்தி என்கின்ற கரத்தை பற்றி கொண்டு என்னுடைய இறைவன் என்னை காப்பான். ஆனால் அன்பர்களே, ஆணவம் அப்படிப்பட்டது. அது நம்மை வீழ்த்துவதற்கென்றே வளர்கின்ற விஷச்செடி. நான் என்கின்ற உணர்விலிருந்துதான் ஆணவம் தோன்றுகிறது. அதற்கு பிறகுதானே கண்மமும், அதற்கு பிறகுதானே மாயையும். என்பதனால் ஆணவத்திலே நாம் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனக்கு ஆணவம் இருக்கிறது என்கின்ற நினைப்புத்தான் நமக்கு முதலில் வேண்டும். அதுதான் ஆணவத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். இறைவனே, நான் ஆணவத்தால் ஆட்பட்டு இருக்கிறேன், நீதான் என் மீது அன்பு காட்டி என்னை இந்த ஆணவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். நான் செய்கிறேன் என்கின்ற நினைப்பு எனக்கு இருக்கக்கூடாது. அடுத்த முறை திருக்கோவிலுக்கு சென்று சன்னதியில் நிற்கும் பொழுது, ஐயனே, நான் பார்க்கிறேன் என்கின்ற மடமை இனி இல்லை, நான் பார்க்கிறேன் என்கின்ற மடமை இனி இல்லை, என்னை நீ பார்க்கும் நினைவு போதும் என்று பணிவோடு அவனை வணங்கினோமானால் ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களிலிருந்தும் நம்மை அந்த கணமே கடவுள் காப்பாற்றுவான். இந்த பேரருள்
அனைவருக்கும் வாய்க்கட்டும் என்று பராசக்தியை வேண்டுகிறேன். வணக்கம்.